हलो फ्रेंड्स वेलकम टू शक्ति अकाडमी पोलिस कांस्टेबल एग्जाम के तेवयाना पायर्ची विनाकल मून अदावद इयर्बियल पाड़त लेंद पाक पोरों इपन नम पाकर दु पुदिया समच्चीर कल्वी लेंद पात्त रुकों नाम सहिये पोर दु 25 केल्वीकल रुकों अंद वोवर केल्वीकल कुं पादीना केल्वीया पड़िचा पिरग और 5 सेकंड टाइम कोड़ुपें अदक अप्रों नींग आंसर अदक सोलनों नींग पेपर पेन एड़ुत्त वेच्चिंग वोवर केल्वीकल कुं आंसर नींग एड़ुत्ते वांग உங்களோட ஆன்சரையும் நீங்க இமீடியட்டா செக் பண்ணிக்கலாம் சோ தட் எத்தனை கேள்விகள் உங்களுக்கு கரெக்ட்ன்றத கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுங்க இப்போ நம்ம கேள்விகள் எடுத்துக்கலாம் ஒரு கடத்தி வழியாக பாயும் மின்னூட்டங்களின் இயக்கமே டாஷ் இதற்கான பதில் மின்னோட்டம் கரண்ட் அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிறது அது எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்றது இதனால தான் கரண்ட்ன்றது உற்பத்தி ஆகுதுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்கணும் அடுத்துதா மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர் அடுத்துதா மின்னோட்டத்தை அளவிட பயன்படுவது அம்மீட்டர் அடுத்துதா மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படுவது கால்வனோ மீட்டர் ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவர் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பினை நிறுவினார் இதுவே ஓம் விதி எனப்படும் இவர் ஒரு இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அதான் கேள்வி இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இயற்பியலாளர் மின்தடையின் SI அலகு ஓம் மின் சலவை பெட்டி மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுவது நிக்ரோம் நிக்ரோம் மிக உயர்ந்த மின் தடை எண் கொண்ட கடத்தியாகும் இதன் மதிப்பு 1.5 × 10⁻⁶ மீட்டர் மின்திறனின் SI அலகு இதுக்கான பதில் வாட் நடைமுறையில் மின்திறனின் பெரிய அளவு அலகாக கிலோவாட் பயன்படுத்தப்படுகிறது ஒரு குதிரை திறன் என்பது குதிரை திறன் என்பது FPS அலகுமுறை அல்லது ஆங்கிலேய அலகுமுறையில் மின்திறனை அளவிடுவதற்கு பயன்படுகிறது இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் டேஷ் 50 Hz அதிர்வெண்ணும் கொண்ட மாறு திசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது இதற்கான பதில் 230 வோல்ட் மின்னழுத்தம் வந்து நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறோம் இதுவே வந்து அமெரிக்கா இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிகளில் 110-120 வோல்ட் மின்னழுத்தம் வந்து பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி அதிர்வெண் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 50 Hz யூஸ் பண்ணுறோம் பட் மற்ற இந்த அமெரிக்கா யூகேன்ற நாடுகளில் 60 Hz யூஸ் பண்ணுறாங்க எல்இடி பல்ப் தயாரிக்க பயன்படும் வேதி சேர்மங்கள் காலியம் ஆர்சனைட் மற்றும் காலியம் பாஸ்பைட் எல்சிடி என்பதன் விரிவாக்கம் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே எல்இடி தொலைக்காட்சி யாரால் உருவாக்கப்பட்டது
1997 ஜேம்ஸ் பி மிட்சல். எல்இடி என்பதன் விரிவாக்கம். லைட் எமிட்டிங் டயோட். மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு. வோல்ட். மின்கம்பியின் வழியே மின்னோட்டம் செல்வதால் வெப்பம் உருவாகிறது. இந்த நிகழ்வு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? மின் ஆற்றல். ஒரு கிலோவாட் மணி என்பது ஒரு யூனிட் மின்னாற்றல் எனவும் கூறலாம். ஒரு எளிய மின் சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவி மூடியிருக்கும் போது மின் சுற்றின் சுற்றுப்பாதை மூடி விடுகிறது. அதாவது நம்ம சுவிட்சை போட்டா நமக்கு லைட் எரியுது. சுவிட்சை போடும்போது அந்த ஒயரெல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் செய்யப்படுது, அதனால லைட் எரியுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது ஒயர் வந்து கனெக்ஷன்ல இருக்காது. அதாவது ஒரு ஒயர் வந்து இன்னொரு ஒயரோட தொடாம இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வீடுகளில் டேஷ் மின்சுற்று பயன்படுகிறது. பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுகிறது. மின்னூட்டம் பாயும் வீதம். மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மின்கடத்தும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு. தாமிரம், நிக்கல், குரோமியம். மின் தடையின் தலைகீழ். மின் தடையின் தலைகீழ் என்ன? மின் கடத்து திறன். இங்க கரண்ட் தடை செய்யப்படுது, இங்க கரண்ட் வந்து ஃப்ளோ, அதாவது கரண்ட் வந்து மூவ் ஆகுது. மின்சாரத்தை கடத்தாத பொருளுக்கு உதாரணம். கண்ணாடி, மரக்கட்டை, ரப்பர், பிளாஸ்டிக், இதெல்லாம் வந்து மின்சாரத்தை கடத்தாது. மின்னோட்டத்தின் திசை எவ்வாறு இருக்கும்? நேர்மின் மின்னூட்டத்தின் திசையில் இருக்கும். எதிர் மின்னோட்டம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் அமைந்திருக்கும் எனவும் கூறலாம். அதாவது எலக்ட்ரான் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வந்து கரண்ட் வந்து பாயும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மின்னோட்டம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? ஐ அப்படின்ற எழுத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். அதாவது இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அதோட இன்டென்சிட்டி, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸோட இன்டென்சிட்டியை வச்சு தான் அதிக மின்சாரம் அல்லது குறைவான மின்சாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல வந்து இன்டென்சிட்டின்ற அந்த எழுத்து வந்து ஐ, அதனால் இந்த இடத்துல நம்ம ஐன்ற எழுத்தை குறிப்பிடுறோம். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த இதே மாதிரி கேள்வி பதிலில் சந்திக்கிறேன்.